முக்கிய செய்தி. மே 8 பிளஸ் டூ ரிசல்ட் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் மே 8 காலை 9:30 +2 ரிசல்ட் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம் பாண்டியராஜன். தமிழகம் முழுவதும் 12 பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் மே 5 வெளியிடப்படும் என ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதனை அடுத்து நீட் தேர்வு நடைபெற இருப்பதால் அதற்கான கால தாமதமானது ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நீட் தேர்வையொட்டி இந்த தேர்வு முடிவுகளானது வெளியிடப்படுவதில் தேதி மாற்றம் இருக்கும் எனவும் நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று 12 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் மே 8 அதாவது திங்கட்கிழமை காலை 9:30 வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககமானது தெரிவித்திருக்கிறது. இந்த மேல்நிலை 2 பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் நீட் தேர்வு முடிந்த பிறகு அறிவிக்கப்படும் என தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நேற்று வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 5 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் நீட் தேர்வு நடைபெற இருப்பதன் காரணமாக தற்பொழுது மே 8 திங்கட்கிழமை காலை 9:30 இந்த தேர்வு முடிவுகளானது அறிவிக்கப்படும் என தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் தங்களுடைய தேர்வு முடிவுகளை tnresults.nic.in என்ற இணையதளத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து dge1tn.nic.in, dge2.tn.nic.in மற்றும் dge.tn.gov.in ஆகிய இந்த 4 இணையதளங்களின் வாயிலாக மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் எனவும் அரசு தேர்வுகள் இயக்ககமானது தெரிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான எமிஸ் அடிப்படையில் அவர்கள் பதிவு செய்திருந்த அவர்களுடைய தொலைபேசி எண்ணிற்கும் மாணவர்களுடைய தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும் எனவும் தேர்வுகள் இயக்ககத்தின் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. பள்ளி மாணவர்களுக்கான இந்த தேர்வு முடிவுகளானது அந்த 3 தாமதமாக வந்தாலும் மாணவர்களுக்கான இந்த தேர்வு முடிவுகள் உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த அவருடைய குறுந்தேதிகள் வாயிலாக மாணவர்களுக்கான இந்த தேர்வு முடிவுகள் உடனடியாக வழங்கப்படும் எனவும் அரசு தேர்வு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி மாணவர்கள் அவர்கள் பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி வடிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணுக்கு மற்றும் தனித்தேர்வுகளுக்கான ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய கைபேசி எண்ணிற்கும் இந்த குறுந்தேதி வழங்கப்படும் எனவும் தற்பொழுது இந்த அரசு தேர்வுகள் இயக்கத்தின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.